Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நாம பெங்களூர் ஸ்டைல்ல இட்லிக்கு தேவையான ஒரு சாம்பார் எப்படி செய்யறதுங்கறத இப்ப நாம பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நான் வந்துட்டு இந்த டம்ளர் அளவுல ஒரு டம்ளர் பச்சை பயிறு பருப்பு எடுத்து இருக்கறேன். நான் மூங் தால் ஒரு டம்ளர் மூங் தால் எடுத்து இருக்கறேன். கழுவி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை. இந்த டிஷ்க்கு ஒன்லி பச்சை மிளகாய் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். 8 நம்பர் பச்சை மிளகாய் நான் கீறி வச்சிருக்கேன். 10 நம்பர் பூண்டு வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு மற்ற தாளிக்கிறதுக்கு நமக்கு கடுகு, சீரகம், உளுத்த பருப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் மட்டும். நம்ம இதுல இந்த குழம்புக்கு தேவையான சாம்பாருக்கு தேவையான மஞ்சத்தூள் எண்ணெய் இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். இப்ப நம்ம இந்த சாம்பாரை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம குக்கர்ல இந்த கழுவி வச்சிருக்கிற பச்சை பயிறு பருப்பு அதாவது மூங் தால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு வந்துட்டு இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு அளவு சொன்னேன். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். இது 100 கிராம் இருக்கும். பாருங்க சின்ன டம்ளர் தான் இது. 100 கிராம் அளவு இந்த பருப்பு இருக்கும். இது ஒரு 4 இல்ல 5 பேருக்கு சரியா போகும் இந்த சாம்பார். ஓ இதோட நாம இந்த பூண்டு ஆட் பண்ணிடலாம். அதோட இந்த தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போதும். இது இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். 2 விசில் போதும் இதுக்கு. இப்போ வேக வச்சுட்டு பார்க்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இப்படி இருக்கும். பாருங்க இது நல்லா வெந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதை வந்துட்டு நம்ம நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். மத்தெல்லாம் தேவையே இல்லை. கரண்டியிலே இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிட்டோன்னா இது முடிஞ்சது. பாத்திரத்தை அடுப்புல வச்சிட்டோம். இது தாளிச்சிடலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் இப்ப நம்ம இதுல சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். அப்பதான் கடுகு நல்லா பொரியும். கடுகு பொரிஞ்சாதான் அந்த மணம் கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம இதுல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, இந்த சீரகம், உளுந்து, இந்த ஒரு பிஞ்ச் பெருங்காயம், உளுந்து செவக்குது. இந்த சமயத்துல
சேர்த்துட்டு गोल्डन ब्राउन आगना ना वरेंगे इंद पदम पोरू वेंगाई तो इतोड़ नाम इंद नरक वच पचमिच ना इोड़ नाम वेग वच पर्प सेत मल्लितूवी विटर ओपन पन्ने पाकलांग इतना ला कोड़ी किए चुद और लता इधर रेडी आए चुद स्टोव लो आप पन्ने स्टोव बाण चुटे इडली